ஜெயஸ்ரீமா வாங்க கோபி, தீபாவளி வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கும், அதாவது உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாவளி வாழ்த்துக்கள். இன்னைக்கும் சுகராகங்களா கொடுத்துடலாம். அப்படின்னா நல்ல பாட்டு வச்சிருப்பீங்க. நான் கொடுக்கறது இருக்கட்டும், ஆனா அந்த தேன் குரல்ல லதா மங்கேஷ்கர் அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்க நிறைய பாட்டு பாடியிருக்காங்களே. அது சரி, ஒரு பாட்டுன்னு சொன்ன தப்பு. ஆமா, பல ஆயிரக்கணக்கான பாடல்கள்ல இது ஒரு பாடல். சரியா? ஆமா. அது வந்து என்ன ராகம்ன்றத நீங்க சொல்றீங்க. சரி சரியா? நீங்க பாட்டு இப்ப பாடுறீங்க. ஆமா, முதல்ல இந்த பாட்டுல ஹம்மிங்லாம் வரும் உங்களுக்கு. நான் பாட்டை மாத்திரம் பாடிடுறேன். சரி பாடுங்க. மனமோகன படே ஜூட்டே, மனமோகன बड़े झूठे, हर के हार नहीं मानी, हर के हार नहीं मानी, मनमोहन आहा இந்த பாட்டு ரொம்ப இனிமையா இருக்கு. நான் வந்து ஏதோ அவங்க பாடினதுல இத்தனோண்டு ஏதோ பாடியிருக்கேன். அது நீங்க என்ன ராகம்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலாம். அந்த இத்தனோண்டே இவ்வளோ நல்லா இருந்தா முழு பாட்டும் கேட்டா இவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்க பாடினது வந்து இந்த ராகத்துக்கு பேர் வந்து அவங்க வடநாட்டில் வந்து ஜெய் ஜெய் வந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இசையில் வந்து த்விஜாவந்தி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரெண்டும் ஒன்று தான். அது சரி. அவங்க பாடுற முறை வந்து கொஞ்சம் அவங்களோட ஹிந்துஸ்தானி ஸ்டைல், அவங்களுடைய ஹிந்துஸ்தானி இசைக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடுவாங்க. நம்ம இங்கே பாடுறச்ச நம்மளுடைய இசை அந்த கமக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறும். அந்த அந்த இதுவும் இருக்கும், அந்த சாயலும் இருக்கும், அந்த ஹிந்துஸ்தானி சாயலும் இருக்கும், நம்மளுடைய தென்னிந்திய சாயலும் இருக்கும் இந்த ராகத்தில். இந்த ராகத்தில் பெரிய பெரிய தீட்சிதர் பெரிய பெரிய கீர்த்தனைகள்லாம் கீலாண்டேஸ்வரி அப்படின்னு பெரிய கீர்த்தனை, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சேத்தஸ்ரீ பாலகிருஷ்ணம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்குது, அதுவும் பெரிய கீர்த்தனை. பெரிய பெரிய கீர்த்தனைகள்லாம் இருக்குது இந்த ராகத்தில். துஜாவந்தி ராகம் இது. சரி, இப்போ நீங்கள் பாடினது. சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? சொல்லுங்கள். ஒரு நல்ல பாதாம் அல்வா கொஞ்சமாக அப்படி சுவைக்க கொடுத்துட்டு இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து லதா மங்கேஷ்கர் அம்மா பாடின அந்த பாட்டை முழுசா கேட்போமா? ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு
என்ன அந்த பிரிக்கா அந்த சங்கதிகள்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ராகமே பாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் கடினம் கடினம் தான். ஏன்னா நேராக போகாது சுரங்கள். இப்போ சரிகம பதனிசா சாணிதபா மகரிசான நேராக போயிட்டு நேராக வந்தால் அந்த ராகம் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இது வந்து ரீ க ம ப ம க ம ரீ க ரீ பெரிய கா சின்ன கா வரும். க ம நீ த ச நீ த நீ த நீ த நீ த ப ம க ம ரீ க ரீ அப்படின்னு மாறி மாறி வரும். நேராக போகாது. ஆமாம். அதனால் கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கரெக்ட். ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். கரெக்ட். இந்த ராகம். ஆமாம். சரி, ஒரு பாட்டு ஆச்சு. சொல்லிட்டேன். இதே ராகத்தில் எனக்கு சரி நீங்கள் இன்னும் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கே. இன்னொரு பாட்டுன்னா நம்ம தமிழ் பாட்டாக இருக்கும். ஆமாம், சுசிலாமா பாடினது. இப்போ வந்து நாம் லதா மங்கேஷ்கர் அம்மா பாடின ஹிந்தி பாட்டு கேட்டோம். இப்போ வந்து சுசிலாமா பாடின தமிழ் பாட்டு கேட்க போறீங்க. இருக்கா உங்ககிட்ட? ஆமாம், இதே ராகத்தில் இருக்கு. அப்போ எல்லாம் தயாராக வச்சுருக்கீங்க போல இருக்கு. ஆமாம். இது கூட அந்த சுசிலாமா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி முதல்ல ஒரு ஹம்மிங் வரும். ஆரம்பிச்சுட்டு தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, அதை தருவதுதான் முருகா உன் சன்னதி. சுகம் தரும் சந்நிதி, சுகம் தரும் உன் சந்நிதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. ஆஹா, ஆக ஜெய் ஜெய் வந்தியில் ஒரு பாட்டு, துஜா வந்தியில் ஒரு பாட்டு. ஏன் இப்படி பிரித்து சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி போங்க. இந்த பாட்டு வந்து யார் இசை அமைச்சிருக்கா தெரியுமா? தெரியலையே. இந்த பாட்டு வந்து ரகு ஓஹோ அப்படின்னு ஒரு ஒலிப்பதிவு வல்லுநர். அவர் இசையும் ரொம்ப நல்லா தெரியும். இசை தெரியும், இசை ரொம்ப நல்லா தெரியும். ஒலிப்பதிவு துறையில், அதாவது இந்த ரெக்கார்டிங், பழைய அந்த காலத்திலேருந்து எம்எஸ் அம்மா, ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவங்க பாடின காலத்திலேருந்து அவங்க பாடின கச்சேரிகளெல்லாம் ஒலிப்பதிவு பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர். ஒலிப்பதிவு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், ஒலிப்பதிவு அதை தொகுத்து, அதாவது எங்கேயானும் தப்பான, அதாவது ஸ்லிப்பு, தவறுதல் வந்தால் அதை ரொம்ப நல்லா சேர்க்கக்கூடிய, தெரியாத அளவுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வல்லுநர், திறமைசாலி. அவர் வந்து இந்த மியூசிக்கில் ரொம்ப இசை பரம்பரையை சேர்ந்தவர். அவர் இந்த பாட்டு திவிஜாவந்தி ராகத்தில் ரொம்ப நல்லா மெட்டமைச்சிருக்கார். இந்த பக்தி பாடல் அதையும் சொல்லணும் இல்லையா? கிடைக்காதது நிம்மதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி, அதை தருவது சந்நிதி, தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. நல்லா இருக்கு. ரெண்டு பாடலுமே அருமையான பாடல், நல்ல பாடலாக கேட்டிருக்கோம். அதுவும் அதாவது ரொம்ப அபூர்வமான ராகத்தில். இந்த வடநாட்டு சினிமாவில் கூட இந்த ராகத்தை கையாண்டிருப்பாங்க. நம்ம தென்னாட்டு இசையில் வந்து, அதாவது சினிமா இசையில், இந்த ராகம் துஜாவந்தி ராகம் அவ்வளவா கையாளப்படலை.
ஆக இன்றைக்கி ஒரு நல்ல பாட்டு, ரெண்டு நல்ல பாட்டாக, அதாவது ஒரு பக்தி பாடல் ஒரு ஹிந்தி சினிமா பாடல் ரெண்டையும் கேட்டிருக்கோம். சரி, ரெண்டு பாட்டு ஆச்சு. எனக்கு எங்கே எனக்கு வந்து சேர வேண்டிய பொருள்கள்லாம் எங்கே எடுத்து வச்சுருக்கீங்களா? பலகாரம் இருக்குது, தீபாவளி பக்ஷணங்கள்லாம் ரெடியாக இருக்குது. முன்னாடியே எடுத்து வச்சுட்டிங்களா? எடுத்து கட்டி வச்சுருக்கேன், அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. இப்போ நீங்கள் நான் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு போங்க. ஓஹோ, இங்கே வேற கொடுப்பீங்க, பார்சல் வேறையா? ஆமாம். சரி சரி, அப்போ இங்கே கொடுக்குறத கொடுத்துருங்க. சரி, பார்சலை நான் சாப்பிட்டுட்டு கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பார்சல் எடுத்துட்டு போங்க. கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பார்சலை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க தப்பா மாத்தி சொன்னீங்க. மாத்தி சொல்லிட்டேன், பார்சல சாப்பிட்டுட்டு நீங்க. சரி, கொடுக்கறதா கொடுங்க. சரி, இங்க கொடுக்கற பட்சணத்தையும் சாப்பிட்டுட்டு சரி, பார்சலா கொடுக்கற பட்சணத்தை வீட்டுல போய் வீட்டுக்கு போய் எங்க குடும்பத்தாரோட சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஜெயஸ்ரீ அம்மா கொடுத்தாங்க தீபாவளி பட்சணம், பயப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி.